ஸ்ரீவில்லிபுத்தூர் வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை மா வாழை விவசாயத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு பிளவக்கல் அணை பகுதி வழியாக இறங்கும் காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. கூமாப்பட்டி பழனி செல்லும் வழியில் உள்ள செவக்காட்டு ஓடை பகுதியில் கருணை ஈஸ்வரன் என்பவர் 20 ஏக்கரில் தென்னை மா விவசாயம் செய்து வருகிறார். இங்கு வருகை தந்த காட்டு யானைகள் கருணை ஈஸ்வரன் தோப்பிற்குள் புகுந்து தென்னை மரங்களை வேரோடு சாய்த்தும் தென்னை மரங்களில் உள்ள குருத்துக்களை சாப்பிட்டும் மாமரங்களை சேதப்படுத்தி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இதுபோன்று விவசாய நிலங்களுக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் செய்து வருவதாகவும் வனத்துறையினர் கண்டுகொள்வதில்லை என இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.